ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேராஜி சமையல் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ண மறந்துறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம அசோக அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான அசோக அல்வா எப்படி செய்யலாம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் குக்கரில் வந்து ஓ அரைக்கப் வந்து பாசிப்பருப்பு நான் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம வந்து கழுவிட்டு வந்துடலாம் கழுவின பிறகு இது கூட ஒரு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாசு பாருங்கள் நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் நல்லா கொலைவாக வெந்திருக்கு பாருங்கள் வேக வச்ச பாசிப்பரப்பை ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சி வந்து மட்டும் காட்டுறேன் இந்தளவுக்கு நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க அரைக்கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கால் கப் வந்து நமக்கு வந்து நெய் தேவைப்படும் இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனை வந்து எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டு வறுப்பட்ட முந்திரி பருப்பை ஒரு தனியாக ஒரு பவுலை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கோதுமை மாவு வந்து நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வர வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சால் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு சேர்க்கும் பொழுது நல்லா வந்து அலுவாக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம் கோதுமை மாவு வந்து நல்லா வறுபட்டு வாசனை வந்த பிறகு நம்ம அரைச்ச பாசிப்பருப்பை விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வேகணும் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு அரை கப் பாசிப்பருப்புக்கு முக்கால் கப்பு வந்து நான் சர்க்கரை வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி தண்ணி விடும் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி தண்ணி விட ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துருக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு சீக்கிரமாக வந்து அல்வா வந்து ரெடி ஆகிரும் ஒரு எட்டு டு பத்து நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ நான் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்துட்டு நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன் அப்போ தான் நமக்கு குயிக்காக நமக்கு வந்து ரெடி ஆகிரும் ரெட் நான் ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது கொஞ்சமாக தண்ணியில் கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்தும் பண்ணலாம் சேர்க்காம கூட பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம நெய் சேர்க்கும்பொழுது நம்ம அல்வா வந்து குயிக்க நமக்கு ரெடி ரெடியாகிடும் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து சேர்க்குறோம் இது கூடவே நம்ம வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை வந்து தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒட்டாமல் வருது பாருங்க இதுதான் கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான அசோகா அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பேராட்சி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்